ஒருமுறை பயன்படுத்தி பாருங்கள். தரத்தில், சலவையில், வெண்மையில் எந்த குறையும் இல்லாத உங்கள் வருமானத்திற்கேற்ற தரமான சோப் பவர் சோப் அண்ட் பவுடர். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2021 ஷோ. இந்த ஷோவில் இன்னைக்கு ஐபிஎல் 2021 மேட்ச் நம்பர் 43 துபாயில் நடந்த ஆர்ஆர் வெர்சஸ் ஆர்சிபி மேட்சை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த மேட்ச்சில் வந்து ஆர்சிபி கேப்டன் விராட் கோலி டாஸை வின் பண்ணார். டாஸை வின் பண்ணி போலிங் போடுறேன்னு சொன்னார். ரெண்டு டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் இருந்தது. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஜேமிசன் வந்து இந்த மேட்ச் விளையாடல. அவருக்கு வேலை காட்டன் ஒரு புது போலர் வந்து இன்றைக்கி டெபியூ பண்ணார். அதே மாதிரி ஆர்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச் உணத் கட்டிருந்தார், இந்த மேட்ச் அவர் இல்லை. அவருக்கு வேலை மறுபடியும் தியாகி வந்து உள்ளே வந்திருக்காரு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டீமில் நடந்த சேஞ்சஸ். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் பேட்ஸ்மேன் எவின் லூவிஸாக இருக்கட்டும், ஜெய்ஸ்வலாக இருக்கட்டும், நல்ல அதிரடியான ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 3-4 ஓவர்ஸ் வந்து நிறைய பவுண்ட்ரிஸ் இருந்தது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிராஜ் ஓவராக இருக்கட்டும், அதே மாதிரி காட்டன் ஓவராக இருக்கட்டும், மூணாவது ஓவர்லேயே வந்து மேக்ஸ்வெல் போட வந்தார். ஏன்னா ரெண்டு பேட்ஸ்மேன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், ஸோ எப்படியாவது வந்து விக்கெட் எடுத்துடலான்னு மேக்ஸ்வெல்லை கொண்டு வந்தாங்க. ஆனால் மூணாவது ஓவரில் ஒரு 13 ரன் போச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டன் வந்து 4th ஓவர் போட்டார். அந்த ஓவரும் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ், கிட்டத்தட்ட 15 ரன் மேலே போச்சு. அதுக்கப்புறம் ஹர்ஷல் பட்டேல் கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஓவர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட் எங்கேயோ போயிடுச்சு ஆர்ஆர் டீமை பொறுத்த வரைக்கும். எவின் லூவிஸ் வந்து இதுக்கு முந்தின மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஷாட் அடி அவுட் ஆனார், அதாவது புல் ஷாட் அடித்து அவுட் ஆனார். ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷாட்டை நிறைய வாட்டி அடித்து 6-4 வந்து பாலை வந்து பவுண்ட்ரி பக்கம் பறக்க விட்டார்னே சொல்லணும். ஜெய்ஸ்வாலை பற்றி சொல்லி ஆகணும். நல்ல ஸ்டார்ட் இந்த செகண்ட் ஃபேஸில் பார்த்திங்கன்னா அவரோட அப்ரோச் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. போன ஐபிஎல் 2020 ஜெய்ஸ்வால் வந்து கொஞ்சம் வந்து தடுமாற்றத்தோடு இருந்தார், கொஞ்சம் வந்து டிஃபென்சிவ் மூடில் தான் இருந்தார். ஆனால் இந்த ஃபஸ்ட் ஃபேஸாக இருக்கட்டும், இப்போ செகண்ட் ஃபேஸில் வந்து நல்ல மாற்றம் தெரியுது. நல்லா ஏறி ஏறி அடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ஸ்கொயர் கட்லாம் சூப்பராக பண்ணுறாரு, டிரைவ் நல்லா அடிக்கிறாரு. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா இன்னிங்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுறாரு, 30 மேலே அடிக்கிறாரு, அதை வந்து ஒரு 50 மேலே அடிக்க மாட்டேங்கிறாரு. அது மட்டும்தான் வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. மற்றபடி வந்து ஒரு யங்ஸ்டர் நல்ல கெரியரை வந்து ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு இந்த ஐபிஎல் மூலமாக, இந்த ஐபிஎல் பிளாட்ஃபார்ம் மூலமாக. 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து 56 ரன் அடித்தாங்க, நோ லாஸ். இந்த பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா 77 ரன் வரைக்கும் போச்சு. டேன் கிறிஸ்டின் உள்ளே வந்தார். டேன் கிறிஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் இன்றைக்கி வந்து எக்ஸ்பென்சிவ் தான் போட்டார். 2 ஓவர் தான், 2 ஓவர் போட்டு 20 ரன் கிட்டே கொடுத்து அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார். நம்ம ஜெய்ஸ்வால் விக்கெட்டை தான் டேன் கிறிஸ்டின் எடுத்தார். அந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிச் போட்டார். ஆக்சுவலாக ஆன் தி அப் தலைக்கு மேலே அடிச்சிருக்கலாம், ஆனால் வந்து அவர் மிட் ஆஃப் மேலே அடிக்கலான்னு சொல்லி மிட் ஆஃபில் வந்து கேட்ச் கொடுத்துட்டு ஜெய்ஸ்வால் வந்து அவுட் ஆகிட்டு போயிட்டார். ஸோ 77-1 நல்ல ரன் ரேட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெய்ஸ்வால் அவுட் ஆனாலும் எவின் லூவிஸ் வந்து தொடர்ச்சியாக அவர் வந்து அடிச்சுக்கிட்டே இருந்தார். அவர் அடித்த ஒவ்வொரு ஷாட்டும் பார்க்கும்போது அற்புதமாக இருந்தது. அதாவது ஆன் தி அப்பில் அடிக்கக்கூடிய, ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கக்கூடிய சிக்ஸாக இருக்கட்டும், இல்லை புல் ஷாட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆடினாங்க. ரெண்டு பேட்ஸ்மேனுமே ஜெய்ஸ்வாலாக இருக்கட்டும் எவின் லூவிஸும் பாலுக்கு போய் ஆடலை, பால் வந்து வெயிட் பண்ணாங்க, வெயிட் பண்ணி அவங்க வந்து அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுதான் வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தது. மெரிட் ஆஃப் த பால் வந்து ரெண்டு பிளேயர்ஸ் வந்து விளையாடினாங்க. அதுக்கடுத்து நம்ம கேப்டன் சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தார். கடந்த ரெண்டு மேட்சாக 50 அடிச்சிருந்தார். இந்த மேட்ச் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அவரும் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கடகடன் ரன் அடித்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து எவின் லூவிஸும் வந்து அதிரடியாக ஆடி கிட்டத்தட்ட 11 ஓவர்ஸில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 100 ரன்ஸ் வந்துட்டாங்க. நல்ல ஸ்டார்ட், எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா ஒரு 200 கிட்ட போவோம், இந்த மேட்சாவது ஒரு 200 பார்க்கலாம். இந்த செகண்ட் ஃபேஸ்லேருந்து எந்த டீமும் 200 அடிக்கல. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்டார்ட்டை கொடுத்தாங்க ஆர்ஆர். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஓவர்ஸ் 100க்கு அப்புறம் நம்ம எவின் லூவிஸ் வந்து 50 அடித்ததுக்கப்புறம் அவுட் ஆனார். ஸோ 11 ஓவரில் 100 ரன் அடித்த ஆர்ஆர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 200 வரைக்கும் போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே நடந்தது. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் நிறைய பேசர்ஸை வந்து விராட் கோலி வந்து ரொட்டேட் பண்ணார். ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய போலர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது காட்டனாக இருக்கட்டும், சிராஜ், அதுக்கப்புறம் வந்து டேன் கிறிஸ்டியன், ஹர்ஷல் பட்டேல் கூட ஒரு ஓவர் போட்டார். அதுக்கப்புறம் ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால மேக்ஸ்வெல் வந்து கொண்டு வந்தார். எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் ஏன் சாகலை கொண்டு வரலை, ஷபாஸ் அமௌண்ட்டை கொண்டு வரலை? ஃபஸ்ட்டு ஒரு 7 ஓவரில் வந்து விராட் கோலி கொண்டே வரலை. ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் ஆடுறதுனால யோசிச்சாரா என்னன்னு தெரில. சாகலே 9 ஓவருக்கு மேலே தான் வந்தார். ஆனால் சாகல் வந்து மறுபடியும் பழைய சாகலை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். போன மேட்சாக இருக்கட்டும், அதுக்கு முந்தின மேட்சாக இருக்கட்டும், இந்த மேட்சாக இருக்கட்டும், அவர் வந்து நல்லா வந்து அந்த பழைய டச்சுக்கு வந்துட்டார். நல்லா விக்கெட் எடுக்கிறாரு, எக்கனாமிக்கலாக இருக்கார், அவரோட கான்ஃபிடன்ஸ் வந்து இந்த மேட்ச்சில் வந்து தெரியுது. அற்புதமாக போட்ட 4 ஓவர் 18 ரன் கொடுத்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தார். ஸோ 11 ஓவருக்கு அப்புறம் தான் மேட்ச் வந்து பெரிய ட்விஸ்ட்டே இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓவரில் 56 அடித்தாங்க. அதுக்கப்புறம் 11 ஓவரில் 100 கிட்ட வந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அடுத்து 9 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 49 ரன் தான்.
கிட்டத்தட்ட ரெகுலர் இன்டர்வல்ஸ் 12-15 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரன்னா 4 விக்கெட்டு, அதே மாதிரி 15-20 ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டு ஒரு 29 ரன், அந்த அளவுக்கு வந்து ஆர்சிபி போலர்ஸ் வந்து கண்டெயின் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து நிறைய விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ லோம்ரார் வந்து சாம்சனோட வந்து ஜாயின் பண்ணார் எவின் லூவிஸ் அவுட் ஆனதுக்கப்புறம். அப்போது வந்து சரி இந்த பார்ட்னர்ஷிப் வந்து கொஞ்சம் நீடிக்கும், லோம்ராரும் அதிரடி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அதேமாதிரி சாம்சனும் வந்து நல்ல டச்சில் இருக்கார், கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தா அங்கே தான் வந்து சாகல் வந்து அவரோட மாஸ்டர் கிளாஸை காட்டினார். லோம்ரார் வந்து விளையாடும் போது ஏறி வந்தார், பிச் ஆஃப் த பால் போய் அடிக்கலான்னு பார்த்தாரு, கூகுளி போட்டார் ஸ்டம்பிங். ஸோ லோம்ரார் அவுட் ஆகி வெளியே போனார். சரி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாம்சன் இருந்தார், அதுக்கப்புறம் டிவாட்டியா விளையாடிட்டு இருந்தார். சபாஸ் அமோத் உள்ளார், சபாஸ் அமோத் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நல்ல இன்டெலிஜென்ட்டான ஒரு போலர். அவர் என்ன பண்ணார்னா நம்ம சாம்சனோட விக்கெட்டை ஓவரோட ஃபர்ஸ்ட் பால்லையும் வந்து எடுத்துட்டாரு, அதே ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா டிவாட்டியாவோட விக்கெட்டும் எடுத்துட்டாரு. ஸோ ஆர்ஆர் வந்து ரொம்ப ட்ரபுள் ஆனாங்க, அதுக்கப்புறம் ரன் ரேட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் லிவிங்ஸ்டனை பற்றி சொல்லி ஆகணும். லிவிங்ஸ்டனுக்கு நிறைய வந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க, அவர் மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, ஆனால் வந்து அந்த எதிர்பார்ப்பை அவர் மறுபடியும் வந்து பூர்த்தி செய்யலைன்னு தான் சொல்லணும். மறுபடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் போகிறாரு. ஸோ இவர் அவுட் ஆகிற விதம் இந்த தொடர்ச்சியான அவரோட ஃபெயிலியரை பார்க்கும்போது மறுபடியும் மில்லரே கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவாட்டியா ஃபெயிலியர், அதுக்கப்புறம் லாம்ரார் ஃபெயிலியர், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பராக் வந்தார். பராக் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஆர்ஆர் ஏன் பராக் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான்னு தெரியல. 16 பால் வெறும் 9 இருந்தாங்க எடுத்தார். அவருக்கு வந்து பேட்டில் பாலும் பட மாட்டேங்குது ஒழுங்காக, அதேமாதிரி ரொட்டேட் பண்ண மாட்டேங்கிறாரு, பாலை வந்து நிறைய வேஸ்ட் பண்ணார். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டீம் வந்து ப்ரெஷர் தான் ஆனாங்க, ஏன்னா கண்டினியூஸாக விக்கெட் போகும்போது அதே நேரத்தில் வந்து ரன்னும் வரலைன்னா எப்படி இருக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து பால் சாப்பிட்டார். அவருக்கு பதிலாக பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் அங்கே வெயிட்டிங்கில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆரில் சிவம் டூபேன்னு ஒரு ஆல்ரவுண்டர், அவர் பேட்டிங்லும் ஒரு 20-30 ரன் யூஸ்ஃபுல் அடிப்பார், அதேமாதிரி 1-2 விக்கெட் எடுப்பார். நம்ம போன சீசனில் கூட பார்த்தோம், அவரையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் பராக்கு வந்து இவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து சாம்சனுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இந்த மேட்சும் வந்து பராக் ஃபெயிலியர். இன்னொரு முக்கியமான பிளேயர் மாரிஸ் அதிகமான தொகை கொடுத்து ஆர்ஆர் வந்து எடுத்தாங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பேட்டிங்காக இருக்கட்டும் போலிங்காக இருக்கட்டும் அவரும் சரியாக விளையாடலை, ஒரு 15 ரன்ஸ் கிட்ட தான் அடித்தார். பட் இருந்தாலும் வந்து அது பத்தாது, அவருக்கு கொடுத்த தொகை அந்த அளவுக்கான தொகை அது வந்து அவர் நம்ம போன சீசன்லாம் பார்க்கும்போது நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணார், ஆனால் இந்த சீசனில் அந்தளவுக்கு அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவரும் வந்து மீட் பண்ணலன்னு தான் சொல்லணும். ஸோ கேப்டன் சாம்சன் ஒரு 19 ரன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக இவர் நம்ம மாரிஸ் ஒரு 14 ரன், நடுவில் பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்கிள் டிஜிட். ஸோ மடமடம் நிறைய விக்கெட் போச்சு, ரன் ரேட்டும் கம்மியாச்சு. ஸோ ஆன் தி ஓல் 20 ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 200 கிட்ட போக வேண்டியவங்க 149 வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ இதில் குறிப்பிட்டு சொல்லலாம், 20th ஓவரில் ஹர்ஷல் பட்டேல் ஒரே ஓவரில் 3 விக்கெட்டு. ஹர்ஷல் பட்டேல் பற்றி சொல்லி ஆகணும், அவர் போன மேட்ச் மும்பை இந்தியன்ஸோட ஒரு ஹேட்ரிக் எடுத்தார். அவருக்கு என்னமோ தெரில அந்த நேக் இருக்கு போல இருக்கு, ஒரே ஓவரில் ஒரு 2-3 விக்கெட் எடுக்கிற நேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஓவரில் 3 விக்கெட் எடுத்தார். கடைசி ஓவரில் எல்லாம் என்ன எதிர்பார்ப்போம், ஒரு 10 ரனாவது வரும், ஒரு 15 ரனாவது வரும், இல்லை 20 ரனாவது வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். இவர் நிறைய விக்கெட் எடுத்து ரன் ரேட் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணார். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹர்ஷல் பட்டேல், அந்த டெக்னிக் என்னன்னு தெரியல, அவர் மட்டும் யூஸ் பண்ணிட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா இன்றைக்கி வந்து சிராஜ் வந்து பார்த்திங்கன்னா விக்கெட் எடுப்பார்னு எதிர்பார்த்தோம், ஆனால் அவரும் வந்து எடுக்கலை. எக்ஸ்பென்சிவாக போன போலர்ஸ் யாருன்னு பார்த்தா டான் கிறிஸ்டின், அதுக்கப்புறம் டெபியூட்டன்ட் கார்டன், இவங்கெலாம் வந்து எக்ஸ்பென்சிவாக போனாங்க. ஆனால் வந்து நல்ல வந்து மேட்சை வந்து டேர்ன் அவுட் பண்ணவங்க ஆர்சிபி யாருன்னா ஷபாஸ் அகமத் அண்ட் சாகல், இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் வந்து நிறைய விக்கெட்டை விட்டாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ரேட்டும் கம்மியாகி ஸ்கோர் 149 வந்தது. ஸோ ஆர்சிபி 150 டார்கெட்டை நோக்கி வந்தாங்க. ஓப்பனர் கேப்டன் நம்ம விராட் கோலி அண்ட் தேவ்தட் படிக்கல் ரெண்டு பேரும் வந்து ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டில் வந்து இருந்தாங்க. கேப்டன் விராட் கோலி ஃபார்மில் இருக்கார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஓவர் வந்து மோரிஸ் போட வந்தார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக தியாகி, சக்காரியா, முஸ்டிஃபிசர் ஃபஸ்ட் ஒரு 3-4 ஓவர் வந்து ஈஸியாக அடிச்சிட்டாங்க ஆர்சிபி ஓப்பனர்ஸ் விராட் கோலியாக இருக்கட்டும் படிக்கலாக இருக்கட்டும். போலர்ஸ் வந்து இவங்க மேலே ப்ரெஷர் போடுறதுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டாங்க, ஏன்னா வந்து படிக்கல் வந்து ஒரு 2-3 ஷாட் அடிக்க ஆரம்பித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துடுச்சு, நல்ல பவுண்ட்ரிஸ் வந்து ஒவ்வொரு ஓவரும் வந்து கன்வெர்ட் பண்ணார். ஸோ அப்படி ஆடிட்டே இருக்கும்போது முஸ்தபிசூர் வந்தார். முஸ்தபிசூர் வந்து அவர் வேர்ல்ட் கிளாஸ் போலர், T20 நிறைய வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஆர்ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் மட்டும்தான் இண்டிவிஜுவலாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அவருக்கு சப்போர்ட்டிவாக அந்தளவுக்கு யாரும் இன்றைக்கி வந்து
போலிங்கில் கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். குறிப்பாக மோரிஸ் பேட்டிங்லேயும் ஃபெயிலியர், போலிங்லேயும் ஃபெயிலியர். இன்ஃபேக்ட் அவர் ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. 4 ஓவர் போட்டு 50 ரன் கொடுத்துருக்காரு, ஒரு விக்கெட் கூட எடுக்கல மோரிஸ். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மோரிஸ் வந்து கேஎஸ் பரத் வந்து ஒரு 6 அடித்தார். 6 அடிச்சுட்டு கிட்டத்தட்ட மோரிஸ் வந்து கேஎஸ் பரத் வந்து ஸ்லெட்ஜிங் கூட பண்ணார். அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்தது. பட் இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 4-5 ஓவர்ஸில் வந்து ஆர்ஆர் போலர்ஸ் வந்து ஆர்சிபி வந்து கட்டுப்படுத்த முடியல, ஈஸியாக ஆடிக்கிட்டு இருந்தாங்க. முஸ்தபிசு ரஹ்மான் தான் வந்து படிக்கலோட விக்கெட்டை எடுத்தார். படிக்கல் வந்து நல்லா ஆடிக்கிட்டு தான் இருந்தார், ஆனால் ஒரு ஓவருக்கு ஒரு பவுண்ட்ரி வருதுன்னு நிற்காமல் தொடர்ச்சி அடிக்கணும்னு ட்ரை பண்ணார் முஸ்தபிசு ரஹ்மான். போலில் வந்து போல்டு ஆகிட்டார். அதுக்கப்புறம் 6 ஓவரில் பார்த்திங்கன்னா ஆர்சிபி 54க்கு ஒரு விக்கெட். அதுக்கப்புறம் விராட் கோலி அண்ட் கேஎஸ் பரத், ஸோ நல்லா இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ரன் ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மோரிஸ் போட்ட ஒரு ஓவரில் விராட் கோலி வந்து ஸ்கொயரில் ஆடினார், நல்லா ஃபீல்டிங் பண்ணார் நம்ம பராக். அதாவது பராக் வந்து மேட்ச்சில் வந்து அந்த ஒரு ஃபீல்டிங், அந்த ஒரு ஃபீல்டிங்கும் ப்ளஸ் அதே ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி வந்து ரன் அவுட் பண்ணார். இது மட்டும்தான் ஆர்ஆரில் இன்றைக்கி பராக் பண்ண ஒரு நல்ல விஷயம். ஏன்னா தொடர்ச்சி அவர் பேட்டிங்கில் வந்து ஃபெயிலியர், அவர் 11ல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து இன்றைக்கி அவர் பண்ண அந்த ரன் அவுட் மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும். விராட் கோலியை ரன் அவுட் பண்ணார் அந்த மோரிஸ் ஓவரில். அதுக்கப்புறம் கேஎஸ் பரத்தும் மேக்ஸ்வெல் வந்து ஜோடி சேர்ந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து பார்ட்னர்ஷிப் போட்டாங்க, 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்தது. இவங்க ரெண்டு பேரும் குவைட்டாக ஆடிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் ஆர்ஆர் போலர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த முடியல ஆர்சிபி பேட்ஸ்மேன். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர் வந்து ஸ்ரேயாஷ் கோபால் வந்து மிஸ் பண்ணுறாங்க, அதேமாதிரி சிவம் டூபே வந்து மிஸ் பண்ணுறாங்க. பெஞ்சில் வந்து மயங்க் மார்க்கண்டேன்னு ஒரு போலர் இருக்கார், ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மயங்க் மார்க்கண்டே மும்பை இந்தியன்ஸ் டீமில் இருந்தார். அப்போ வந்து குறிப்பிட்ட ஒரு சில மேட்சஸ்லாம் நல்ல பர்ஃபார்ம் பண்ணார், ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த டீம் விட்டு வெளியே வந்தார். அவரும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக அந்த வேறு ஃப்ரான்ச்சைஸ் போனதுனால அவருக்கு மேட்சஸ் கிடைக்கல, விளையாடல. ஸோ அவர் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் இருக்கும்போது இங்கே வந்து ஆர்ஆருக்கு வந்து பக்கபலமாக யாருமே இல்லை மிடில் போடுறதுக்கு. டிவாட்டியாக போடுறாரு, ஆனால் வந்து அவரால் விக்கெட் எடுக்க முடியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாம்ப்ரர் வந்து போடுறாரு, அவராலையும் வந்து ஒன்றும் பண்ண முடியல. ஸ்ரேயாஸ் கோபால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல இம்ப்ரெசிவான ரெக்கார்டு இருக்குது, அவர் ஏன் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்கன்றது தெரியல. அவர் இருந்திருந்தா இல்லாட்டி மயங்க் மார்க்கண்டே இருந்திருந்தா கிட்டத்தட்ட ஒரு பிரேக் த்ரூ வந்திருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு பார் ஸ்கோர் 149, அந்த ஸ்கோரை வந்து சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து விக்கெட்ஸ் விடக்கூடாது, பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணணும்னு தான் எந்த சேசிங் டீமாக இருந்தாலும் நினைப்பாங்க. அப்போ வந்து போலிங் டீம் வந்து ப்ரெஷரை போடணும், விக்கெட்ஸை வந்து எடுக்கணும், நிறைய டாட் பால்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணணும். அப்போ தான் பேட்ஸ்மேன் வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி லூஸ் ஷாட்டுக்கு போவாங்க, விக்கெட் எடுப்பாங்க. இதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியான போலர்ஸ் வந்து தேவை. அது வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து இன்றைக்கி வந்து ஆர்ஆர் வந்து யாருமே வந்து சப்போர்ட் பண்ணல. இன்ஃபேக்ட் மோரிஸ் வந்து அவர் வந்து ஒரு மேட்ச் வின்னர், போலிங் பேட்டிங் ரெண்டுத்துலையும் நல்லா ஆடுவார். என்ன ஆச்சுனே தெரியல, கடந்த சில மேட்சஸாக அவர் ரெண்டு டிபார்ட்மெண்ட்லையும் சரியாக பண்ணல. முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் வந்து ஒரு சிங்கிள் லோன் போலராக இருக்கார், அவர் தான் வந்து படிக்கல் விக்கெட்டையும் எடுத்தார், அவர் தான் வந்து கேஎஸ் பரத்தும் விக்கெட்டையும் எடுத்தார். ஸோ வேறு யாருமே சப்போர்ட் பண்ணல, ஒரு ரன் அவுட்டு விராட் கோலி ஆனது, மற்றபடி யாருமே விக்கெட் எடுக்கல. ஸோ இங்கே தான் வந்து ஆர்ஆர் வந்து போலர்ஸை வந்து மிஸ் பண்ணுறாங்கன்றது கிளியராக தெரிஞ்சுது. ஏன்னா வந்து ஒரு விராட் கோலி அவுட் ஆனதுக்கப்புறம் மேட்ச்குள்ளே வந்திருக்கலாம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ப்ரெஷர் இருந்தது, அந்த ப்ரெஷர் வந்து யூட்டிலைஸ் பண்ண தெரியல ஆர்ஆர். ஏன்னா வந்து அப்புறம் பரத்தும் மேக்ஸ்வெல் வந்து குவைட்டாக ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதுக்கப்புறம் பரத் அவுட் ஆனார், மேக்ஸ்வெல் வந்து வெயிட் பண்ணலை, அதுக்கப்புறம் அவர் அதிரடியாக ஆடி இன்றைக்கி வந்து அவர் வந்து 50 போட்டார். கேஎஸ் பரத் வந்து பார்த்திங்கன்னா 44. இன்னொரு ஒரு மைல்ஸ்டோன் வந்து நம்ம மேக்ஸ்வெல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு, இன்றைக்கி அடித்த அந்த 50 ரன் அடிச்சிருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்காரு, T20 கிரிக்கெட்டில் 7000 ரன் வந்து மேக்ஸ்வெல் வந்து அடிச்சிருக்காரு. மிகப்பெரிய பிளேயருங்க அவர் வந்து, கடந்த ஒரு 8 வருஷமாக 9 வருஷமாக காம்படிட்டிவ் கிரிக்கெட் ஆடிட்டுருக்காரு. 2014 வந்து ஐபிஎல் இதே யூஏயில் நடக்கும்போது அவர் தான் ஸ்டார் பேட்ஸ்மேன், அப்போ பஞ்சாப் விளையாடி இருந்தார், வெளுத்து கட்டினார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் சரிவை கண்டார், போன ஐபிஎல்லும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவருக்கு வந்து சரியில்லை சீசன். இந்த சீசனில் ஆர்சிபிக்கு வந்து விளையாடினாருங்க, ஃபஸ்ட்டு ஃபேஸ்லேயும் சரி இப்போவும் சரி. நம்ம மேக்ஸ்வெல் 2.0 வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறம் மேட்ச் முடியும் போது ஏபி டிவிலியர்ஸ் வந்தார், அவர் பங்குக்கு அவர் வந்து கடைசி பாலில் 4 அடித்து மேட்ச்சை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி கன்வின்சிங்காக வின் பண்ணிட்டாங்க, 7 விக்கெட் வித்தியாசத்தில் 2 பாயிண்ட் வாங்கிட்டாங்க, நல்ல நெட் ரன் ரேட். ஸோ இதன் மூலமாக 11 மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 6 மேட்ச்சில் இருந்தவங்க இப்போ 7 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க, 14 பாயிண்ட்டு ப்ளஸ் நல்ல நெட் ரன் ரேட்டில் இப்போ 3rd பொசிஷனில் ஆர்சிபி இருக்காங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கி ஆர்ஆர் வந்து 11 மேட்ச்சில் அதே 4 வின்னோட கீழே வந்து பின்தங்கி இருக்காங்க, நெட் ரன் ரேட்டும் கொஞ்சம் மைனஸில் இருக்குது.
ஸோ அடுத்து ஆர்ஆர் ஆடக்கூடிய மேட்சஸ் யார் கூடனா மிகப்பெரிய டீம்ஸாக இருக்குது. அது சிஎஸ்கே கூட விளையாட போகிறாங்க, அப்புறம் மும்பை இந்தியன்ஸ், கேகேஆர், அதேமாதிரி ஆர்சிபி இன்னும் மூணு மேட்ச் யார் கூட விளையாட போகிறாங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ், எஸ்ஆர்ஹெச், டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்களோட விளையாட போகிறாங்க. ஸோ இந்த வின் வந்து பார்த்திங்கன்னா ஆர்சிபிக்கு வந்து ஒரு மொமெண்டத்தையும் கான்ஃபிடென்ட்டையும் கொடுப்போம். ஏன்னா வந்து அடுத்து பிளே ஆஃப் நோக்கி போயிட்டு இருக்காங்கன்றதுனால இந்த ரெண்டு பாயிண்ட்டாக இருக்கட்டும் சரி, அதேமாதிரி நெட் ரன்ரேட்டும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு மேட்ச் போனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அந்த தேர்டு ஃபோர்த்து பொசிஷனுக்காக நிறைய டீம்ஸ் வந்து போட்டி போடுவாங்க. அப்போது அந்த கால்குலேஷன்ஸில் வந்து நிறைய நடக்கும், பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னும் வந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இந்த ஐபிஎல்ல வரும் மேட்சஸ்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒருமுறை பயன்படுத்தி பாருங்கள், தரத்தில் சலவையில் வெண்மையில் எந்த குறையும் இல்லாத உங்கள் வருமானத்திற்கேற்ற தரமான சோப் பவர் சோப் அண்ட் பவுடர்.